பிரைட் லோட்டஸ் ப்ரமோட்டர்ஸ் இன் ருக்மணி நகர் ஃபேஸ் 1 இப்போது திருநின்ற ஊரில் பள்ளி மருத்துவமனை சூப்பர் மார்க்கெட்ஸ் என அனைத்து வசதிகளையும் அருகாமையில் கொண்ட பாதுகாப்பான கேட்டட் கம்யூனிட்டி 75% to 90% வரை கடன் வசதி செய்து தரப்படுகிறது. தொடர்புக்கு 8015099997. உங்களுக்கும் கண்ணலுக்கும் என்ன பிரச்சனை வந்துருச்சு? மாவீரன் மஞ்சள் படை யார்கிட்ட இருக்கு இப்போ? டிஎம்கே வந்து திராவிட அரசியல் பேசுறவங்க, அவங்க வந்து பெண்களுக்கு எதிர்ப்பான கட்சி. அவங்க வன்னியர் சமுதாயத்தோட எந்த கொள்கைக்குமே அவங்க பெண்களுக்கு எதிர்ப்பான கட்சி. எங்க அது திருமாவளவன் இருக்காருங்க, அது எப்படிங்க பெண்களுக்கு சாதகமான கட்சி? இல்ல, உங்க பிரச்சனை என்ன? இப்ப கனலரசன் திமுகவுக்கு நெருக்கமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. டிஎம்கேவே பிரச்சனை. மாவீரன் காடி வெட்டியாருக்கு வந்து 42 வழக்கு போட்டு குண்டாஸ் 3-4 வாட்டி போட்டதும் டிஎம்கே தான். அந்த கட்சியில எப்படி போய் நாங்க ஜாயின் பண்ணுவோம்? அந்த கட்சிக்கு எப்படி நாங்க போய் சப்போர்ட் பண்ணுவோம்? டாக்டர் ராமதாஸ் பாமகவினர் எல்லாம் அவர் வந்து ராமசாமி படையாச்சாரே ஏத்துக்கிட்டது கிடையாது. அவருக்கு இது வரைக்கும் ஒரு மாலை போட்டதில்ல, ஒரு மரியாதை செஞ்சதில்ல. அவர் மறைவுக்கு காரணமே ராமதாஸ் அவர்கள் தான். பெரிய அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடையாளம் அப்படி தெரியுது. அவங்களும் அதை சொல்றாங்க, வன்னிய சொந்தங்களே வாங்க, வன்னிய இளைஞர்களே வாருங்கள் அப்படின்னு தான் கூப்பிடுறாரு. அவர் கூப்பிட்டு பெட்டி கரெக்டா கிடைக்கலன்னா வன்னியர் சொந்தங்களை கூப்பிடுவாரு. பெட்டி கரெக்டா வந்து முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பேசுறோம். 2 வருஷமா உதயநிதி ஊருக்கு வராதவரு, இப்ப எதுக்கு வராரு? 2 வருஷமா அவருக்கு தெரியல. 144 போட்ட போறலாம் அவர் எங்க போயிருந்தாரு? உங்களுடைய கனலரசன் தான் பக்கத்துல நிக்கிறாரு. அவர் தான் அழைச்சிட்டு அந்த காடு வெட்டி கிராமம் சின்ன பையன், 17 பையனுக்கு என்ன புரியும்? எம்ஆர்கே பன்னீர்செல்வமும் அவரோட பையனும் காடி வெட்டிக்கு வரல அப்படின்னா உதயநிதி ஊருக்குள்ள வந்துட்டு வெளில போயிருந்திருக்கவே முடியாது. அவங்க வந்ததுனால இவர் தப்பிச்சு வெளில போனார். இப்ப வர சொல்லுங்க அவரை, வந்துட்டு இவர் வெளில போயிட முடியுமா? யாரு உதயநிதி ஊருக்கு கொண்டு போக சொல்ல முடியுமா? பாமக போராட்டத்தை அவர் சொல்றாரு. பாமக போராட்டம் வன்னியரோட போராட்டம். அது போராட்டம் எதுக்கு நடந்தது? நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், போராட்டம் நியாயமானது. பெருங்களத்தூர்ல கல்வி சனது வன்னிய சமூக மக்கள் தான்றீங்க. டாக்டர் ராமதாஸ் இல்ல, இவர் ஒத்துக்க மாட்டாரு. அன்புமணி ஒத்துக்காம போனாரு. என்னோட குடும்பத்தை சார்ந்த யாராவது ஒருத்தங்க வந்து அரசியல் வந்தாங்கன்னா என்ன கட்டி வச்சு சவுக்கால் அடிங்க. நிறைய பேர் சவுக்கால தேடிட்டு இருக்காங்க, எங்க போயிட்டாரு? தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் காடுவெட்டி குருவின் மருமகன் காடுவெட்டி மனோஜ் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு மனோஜ். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஏன் காடு வெட்டி குருவுடைய மருமகன் சொல்லி ஆரம்பிச்சேன் தெரியுங்களா? கடந்த முறை உங்களை பேட்டி எடுக்கும்போது மாவீரன் மஞ்சள் படை அப்படின்ற ஒரு அமைப்பு நீங்கள் தொடங்கினது, திரு கனலரசன் நீங்கள்லாம் ஒன்றாக பயணித்தது, அதன் மூலம் அறிமுகம் கொடுத்தேன். அந்த இடத்தை நீங்கள் தக்க வைத்துக்கொள்ள போல தனியாக நீங்கள் ஒரு கட்சியை தொடங்கியிருக்கீங்க. கட்சி தொடங்கணும்னு சொல்ல முடியாது, ஒரு பழைய கட்சி, பழமை வாழ்ந்த கட்சி. மொதல் இந்தியாவில் 1952 ஃபஸ்ட்டு ஃப்ரீடமுக்கு அப்புறம் நடந்த ஃபஸ்ட் எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் கண்டெஸ்ட் பண்ண ஒரு கட்சி. ராமசாமி படையாச்சர் திரு எஸ் எஸ் ராமசாமி படையாச்சர் அவர்கள் வழிநடந்த கட்சி, தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சின்னு அந்த கட்சி. அதுக்கப்புறம் அவர் 19 எம்எல்ஏஸ் ஜெயிச்சார். அவரும் மாணிக்கவேல் நாயக்கர் சேர்ந்து காமன்வெல்த் பார்ட்டி ரெண்டு கட்சி சேர்ந்து 21 எம்எல்ஏஸ் கண்டெஸ்ட் பண்ணாங்க. இதில் 16 இவங்க 5 கண்டெஸ்ட் பண்ணாங்க. அவர் ஒரு 15 ஜெயிச்சார், இவர் 4 ஜெயிச்சு மொத்தம் 19 எம்எல்ஏஸ், 3 எம்பி ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய கட்சி, பெரிய வரலாறு இருக்குது இந்த கட்சிக்கு, இந்த சமுதாயத்துக்கு வந்து. அப்போ என்னென்னா அவர் காங்கிரஸ் தான் இருக்கார். திரு ராமசாமி படையாச்சர் அவர்கள் வந்து காங்கிரஸில் இருந்து அவர் கடைசியும் காங்கிரஸில் தான் இருந்தார். எலெக்ஷன் வரும்போது இவங்க ராஜாஜியோட அரசியல் காரணத்தினால என்ன ஆயிடுதுன்னா, உங்கள் சமுதாயத்துக்கு 2 சீட்டு தான் கொடுப்போம் அப்படின்னு. அந்த ஒரு அழுத்தத்தினால இவர் என்ன சொல்கிறாரு, வன்னியர் வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இவர் வந்து வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னு சொல்லி அந்த முழக்கத்தோடு ஒரு கட்சி எடுத்து நடத்தி 19 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து காமராஜர் அவர்கள் சொல்கிறாரு, நீங்கள் வந்து தாய் கழகத்தில் இணைஞ்சிருங்க, உங்களோட பலம் என்னன்னு தெரிஞ்சிச்சு, உங்கள் சமுதாயத்துக்கான எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யணும்னு சொல்லி அப்படி இணைஞ்சது தான். அதுக்கப்புறம் அந்த கட்சி அப்படியே டிசால்வ் ஆயிடுது. அப்புறம் வந்து ஒரு சில பேர் எடுத்து நடத்துகிறாங்க, மார்கபந்த என்ன பிரச்சனை? அவர் மாவீரன் மஞ்சள் படை யார்கிட்ட இருக்கு இப்போ? மாவீரன் மஞ்சள் படையோட நிறுவனர்னு பாத்தீங்கன்னா விருதாம்பிகை அவர்கள் தான். உங்க மனைவி காடு வெட்டியாரோட மகள், என்னோட மனைவி, அவங்க தான் நிறுவனராக இருந்தாங்க. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி, இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் பேட்டியில் கூட நீங்கள் கேட்டிருந்தீங்க வந்து டிஎம்கே கூட இணக்கமாக இருக்க மாதிரி இருக்கீங்களே அப்படின்ட்டு. அந்த ஒரு பிரச்சனை தான் போயிருந்தீங்களே,
இல்ல நான் எந்த இடத்துலயுமே முதமுறை உதயநிதி ஸ்டாலினை மீட் பண்ணும்போது நீங்க போயிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். பேசினதும் கிடையாது, எந்த இடத்துலயுமே அவங்க கூட நான் சார் நானே நியாயப்படுத்துனீங்க, உதயநிதியை பார்த்ததுக்கு நியாயப்படுத்துனீங்க. நான் நியாயப்படுத்துனேன் எப்படி சொன்னேன்னா வந்து இது ஒரு எலெக்ஷன் ஸ்டண்டா தான் நீங்க பேசுறீங்க. இல்ல நீங்களும் கனலும் இப்ப ஒண்ணா பயணிக்கல அப்படின்னு நான் சொல்றேன், சரியா இல்லையா? சரிதான். காடு வெட்டி குருவினுடைய அரசியல் வாரிசு யாரையும் அவர் சொல்லிட்டு போல, சரிங்களா? அவரோட வாரிசு கனல் தான். இப்போ குருவுடைய அடையாளத்தை வைத்துக் கொண்டு அங்கங்க ஓட்ட பிரிக்கிறீங்க, அந்த வேலை தானா? ஓட்ட பிரிக்கிறோம்லாம் நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேன், அவரோட கொள்கைகள் என்ன, அவரோட கொள்கைகள் சார்ந்துதான் ஒரு அமைப்பு ஆரம்பிச்சோம். அந்த அமைப்பு வந்து அந்த கொள்கையிலேருந்து விலகின மாதிரி இருந்ததுனால அவங்க மகள் தான் ஆரம்பிச்சாங்க அந்த அமைப்பு. அதனால சரி கொள்கைகள் மீறி போகுது, இது வந்து வேற ஒரு ட்ராக்ல போகுதுன்றதுனால அவங்க அதுல இருந்து வெளிப்படுத்திக்கிட்டாங்க. சரி, இவ்வளவுதான் விஷயம். இப்போ இதுல என்ன தப்பு இல்ல, கனலரசன் கொள்கையை மீறி போறாரு. ஆமா, மாவீரன் மஞ்சள் படி என்னத்துக்காக தொடங்கி மீறி போறாருனா எப்படி சொல்றேன்னா, டிஎம்கே வந்து திராவிட அரசியல் பேசுறவங்க, அவங்க வந்து பெண்களுக்கு எதிர்ப்பான கட்சி, அவங்க வன்னியர் சமுதாயத்தோட எந்த கொள்கைக்குமே அவங்க பெண்களுக்கு எதிர்ப்பான கட்சி. எங்க அதுல திருமாவளவன் இருக்காருங்க, அது எப்படிங்க பெண்களுக்கு சாதகமான கட்சின்னு சொல்லுவீங்க? பெண்களுக்கு எதிரானவரா? பெண்களுக்கு எதிரானவர் சொல்லுவீங்களா? பேசாதீங்க. பெண்களுக்கு எதிரான இல்ல என்னன்னு சொல்லுவீங்களா? இப்ப ரீசெண்டா அவர் என்ன பேசினாரு, இருக்கு எல்லா தமிழ் சமூகத்துல இருக்க எல்லா பெண்களும் அதுக்கான விளக்கம் நான் பலமுறை நீங்களே பேசிருக்கீங்க. அது மனுநீதியில இருந்ததுன்னு அவர் சொல்றாரு. அது இப்ப சொல்றதுனால என்ன ஆயிட போகுது? அது இப்ப சொல்றதுனால பெண்கள் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகளும் பெண்கள் இருக்காங்க. நீங்க எடுத்ததுமே வந்து அவங்க ஏன்னா அவங்க பிரதிநிதி இல்லாம நாம வந்து அதுக்கு நான் மறுப்பு தெரிவிக்க விரும்பல. நான் கூட நான் உங்ககிட்ட அதற்கான விளக்கம் இப்ப ரீசன்ட்டா ஓட்டர்ஸ் லிஸ்ட் வெளில விட்டுருக்காங்க. இருக்கிறதுலயே தமிழ்நாட்டுல வந்து இப்போ ஓட் ஷேர் பிரிச்சிங்கன்னு வச்சுங்களேன், 55% கிட்ட பெண்கள் தான் இருக்காங்க. அந்த பெண்கள் ஓட்டு டிஎம்கே வந்துடும் நினைக்கிறீங்களா? இப்போ டிஎம்கே வந்து பெண்கள் போறதுக்கு முடிவு பண்ணிட்டோம். நீங்களே தனிமொழி அவர்கள் உங்களோட என்ன திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணும் அதான் திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம். கனலரசன் திமுகவை நோக்கி போறாரு, நீங்க திமுகவுக்கு எதிராக செயல்படணும்னு நினைக்கிறீங்க, சரியா? சரி, அப்படியே வச்சுங்க. அதுல எந்த தப்புமே நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, உங்க திட்டம் என்ன அதை சொல்லுங்க. நான் சொல்லி முடிச்சிருக்கேன், நீங்க மட்டும் பேசிட்டு நான் எப்படி சொல்றது? சரி சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன், பெண்களுக்கு சாதகமான கட்சினே வச்சுங்க, அதுல கனிமொழி அவர்கள் எத்தனை வருஷமா இருக்காங்க? ஆரம்பத்துல இருந்து அவங்களும் அந்த கட்சியில தான் இருக்காங்க. கலைஞர் இருந்தாரு, அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்தாரு, இப்ப உதயநிதி எதுக்கு முன்னிறுத்துறீங்க? ஏன் அதுல கனிமொழி அவங்க இல்லையா? அவங்க வந்து எம்பியா இருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கொடுக்காதவங்க எப்படி பெண்களுக்கு சாதகமான கட்சின்னு சொல்லுவீங்க? சசிகலா அவங்கள்ட்ட வந்து காலில் எழுந்து ஓட்டு வாங்கினாங்களா, இல்ல எப்படி ஒரு சீட் வாங்கினா? அது வந்து என்ன பேசுற வார்த்தை அதெல்லாம்? சரி, எந்த இடத்துல அவங்க வந்து பெண்களை கௌரவப்படுத்தி பேசிருக்காங்க? டிஎம்கேல யாராவது ஒரு தலைவர் சொல்லுங்க. உங்க பிரச்சனை என்ன? இப்ப கனலரசன் திமுகவுக்கு நெருக்கமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. டிஎம்கேவே பிரச்சனை, வேற எதுவுமே கிடையாது. எனக்கு கனலரசனும் எதுவுமே பிரச்சனை கிடையாது, டிஎம்கே பிரச்சனை. அங்க வந்து போய் சேர்ந்தது எங்க அன்புமணி ராமதாஸ் சொல்லிருக்காரு. யார் வழி நடத்துறாங்களோ அவங்க சார்ந்த இப்ப டிஎம்கேல ஜாயின் பண்ணிருக்காரா? ஓ, இப்போ வந்து அவர் ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காரு, நீங்க ஒரு தனி ட்ராக். உங்களுக்கு என்ன திட்டம்? அவர் வந்து ஒரு வன்னியர்களுடைய அடையாளமா இருந்தவருடைய கட்சியை நீங்க எடுத்துக்கிறீங்க, அதற்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலையா? வேற எந்த தலைவரும் யார் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க? டாக்டர் ராமதாஸ், பாமகவினர் எல்லாம் அவர் வந்து ராமசாமி படையாச்சியாரே ஏத்துக்கிட்டது கிடையாது. அவருக்கு இது வரைக்கும் ஒரு மாலை போட்டதுல, ஒரு மரியாதை செஞ்சதுல, ஒரு மறைவுக்கு காரணமே ராமதாஸ் அவர்கள் தான். ராமசாமி படையாச்சியார் எந்த அளவுக்கு மன அழுத்தத்துக்கு உண்டாக்குனார் தெரியுமா? அவர் வந்து ஒரு ஆணூறு போட முடிய எடுத்து, ஒரு செருப்பு, பெண்கள் போடுற ஆடை எல்லாம் பார்சல் பண்ணி அனுப்பிச்சு, அவருக்கு அந்த அளவுக்கு மன அழுத்தம் உண்டாக்குனவர் ராமதாஸ் அவர்கள், ராமசாமி படையாச்சியார். அவரோட மறைவுக்கே இவர் தான் காரணம். நான் சொன்ன சம்பவம் நடக்கணும்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சரி, இந்த சம்பவம் நடந்தது, இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவர் உயிர் விட்டாரு. அவர் அந்த அளவுக்கு மன அழுத்தத்துக்கு உள்ளானதுக்கு அப்புறம் தான் அவர் மறைவே நோக்கி போனார். அதுக்கப்புறம் அவர் அரசியல் விட்டே விலகிட்டாரு டோட்டலா. இந்த ஒரு சம்பவம் நடந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே அவருக்கு எதிர்ப்பா திருப்பி விட்டார். எப்படின்னா, இவர் வந்து எம்எல்ஏ ஜெயிச்சதுக்கு அப்புறம் போய் காங்கிரஸ்ல சேர்ந்துட்டார் அப்படின்னா, அவர் வந்து தாய் கழகத்துக்கு கூட தான் போய் இணைஞ்சார். எந்த கழகத்துலேருந்து வெளில வந்தாரோ அவரோட நோக்கம் என்ன வந்துச்சு, வன்னியரோட பலத்தை காமிக்கணும்னு. அந்த பலத்தை காமிச்சார். அந்த 21 எம்எல்ஏ நாலு பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க நின்னாங்க, ஒரு கம்மாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க நின்னாங்க, எல்லாருமே நின்னாங்க. அதிகபட்சமா பெரிய அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடையாளம் அப்படி தெரியுது. அவங்களும் வன்னிய சொந்தங்களே வாங்க, வன்னிய இளைஞர்களே வாருங்கள் அப்படின்னு தான் கூப்பிட்டு இருக்காரு. பெட்டி கரெக்டாக கிடைக்கலன்னா வன்னியர் சொந்தங்களை கூப்பிடுவார். பெட்டி கரெக்டாக வந்து முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பேசுகிறோம் பாரு. இதில் எதோ அவங்கள சேர்த்துப்பீங்க, அவங்க எந்த விதத்தில் அவங்களோட ஸ்டாண்டை கரெக்டாக? உங்கள் திட்டம் என்ன, எதற்காக நீங்கள் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி இப்போ நடத்துறீங்க? தமிழ்நாட்டில் தமிழ் ஆளணும். சரி, இது வரைக்கும் யார் யார் ஆண்டுருக்காங்க? ஆண்டவங்களாம் தமிழர்களா? சரி
சரிங்களா. ஃபர்ஸ்ட் விஷயம் பெண்களோட பாதுகாப்பு முக்கியமான விஷயம். எங்க சமுதாயம் வன்னியர் சமுதாயம் முன்னேறணும், மற்ற சமுதாயமும் சேர்த்து முன்னேறணும். இது எல்லாத்துக்கும் உழைப்பாளர் கட்சி நாங்க எடுத்து நடத்தணும். ஏன்னா உழைப்பாளர் கட்சி தான் ஃபர்ஸ்ட் கட்சி. முதல்ல நீங்க ஃபேமிலியா ஃபர்ஸ்ட் ஒன்னா இருங்க. நீங்களே பிரிஞ்சு தனியா ஒரு கட்சி தொடங்குறீங்க, அவரு தனியா திமுகவோட நெருங்குறாருன்ட்டு உங்களுக்கு கோபம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒன்னாவே இருக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க வந்து வன்னிய சொந்தங்களை காப்பாத்த போறோம், வன்னிய மக்களை காப்பாத்த போறோம், தமிழ்நாட்டை காப்பாத்த போறோம், பெண்களை வந்து பெண்கள் பாதுகாப்பு முக்கியம் பேசுறீங்க. இல்ல நீங்க பர்சனலா பேசுறீங்க. நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு அவனுக்கும் முரண் இருக்கு, நான் வந்து அவன் டிஎம்கேல சேர்ந்து உதயநிதி ஊருக்கு தொடங்கிட்டீங்க. கனலரசன் ஏன் திமுகவோட நெருக்கமா போறத என்ன காரணம்னு நீங்க பாக்குறீங்க? அவங்க அப்ரோச் பண்ணிருக்காங்க இவனை, அதனால அவங்க ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணிட்டாங்க அப்படின்ற விதத்துல இவர் போயிட்டான். என்ன பண்ணும், மனோஜையும் கூப்பிட்டுருக்கணுமா, வாங்க காடுவெட்டி குரு மருமகனும் வாங்கன்னு உங்களை கூப்பிட்டு நடந்தது. உங்களை கூப்பிட்டு நீங்களும் திமுகவோட போயிட்டீங்களா? சொல்ல முடியுமா உங்களால? என்ன கூப்பிட்டாங்க, நான் எதுக்கு போகணும்? எங்க எங்க மாமாக்கு மேல 42 வழக்கு போட்ட அந்த கட்சியும் சரி, பெண்களுக்கு எதிரான ஒரு கட்சின்னு நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது அவங்க கூட எப்படி பண்ண நிப்பன்னு நினைக்கிறீங்க? கனலரசன் போறாரு இல்ல இன்னைக்கு, அவருக்கு என்ன கிடைச்சிருச்சப்பா? புரியல, ஒரு விஷயம் புரியாத போது அது பட்டு வெளியே வரும்போது தான் தெரியும். இப்போ எதுவும் பொறுப்பெல்லாம் கொடுக்கல, அவரு கூட ஆதரவை தெரிவிக்கிறார், திமுக வரணும்னு நினைக்கிறார், பாமகவை எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்றாரு அவரு. நீங்களும் அதே நிலைப்பாட்டில் தானே இருக்கீங்க? பாமக இல்ல, உங்களுடைய டார்கெட் இப்போ பாமகவை எதிர்க்கிறது இல்லை, இப்ப திமுகவை எதிர்க்கணும்னு வந்துட்டீங்களோ? இல்லை, நான் அப்படி சொல்லவே. நீங்க பாமகவை எதிர்க்கணும், பாமக வந்து வன்னிய மக்களுக்கு வந்து துரோகம் பண்ணிருச்சுன்னு தான் எங்கிட்ட சொல்லியிருக்கீங்க. மக்கள்கிட்டையும் அதை சொல்லி தான் நீங்க வந்து மாவீரன் மஞ்சள் படையினெல்லாம் தொடங்குனீங்க. இப்போ உங்க திட்டம் பாமகவுக்கு எதிரான மனநிலையிலிருந்து மாறி திமுக திமுக பக்கம் திரும்பிடுச்சு. இப்போ பாமகவை சப்போர்ட் பண்ணீங்க பேசிட்டு இருக்கேன்னா சொல்லுங்க. எந்த இடத்துல நான் இப்ப கூட என்ன சொன்னேன், திரு ராமசாமி படையாச்சேர் அவர்களுக்கு மறைவுக்கே ராமதாஸ் தான் காரணம்னு சொல்றேன். அப்படி இருக்கும்போது நான் பாமக சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது. இப்ப நேர் இல்ல, உங்களோட சொல்றேன், உங்களுடைய கோபம் இப்ப திமுக பக்கம் திரும்பிடுச்சு. திமுக பக்கம் திரும்பல, நீங்க கேட்டு எனக்கும் கனலுக்குமான பிரச்சனை எதுனால, அது வந்து மக்கள் வந்து உதயநிதி வீட்டுக்கு வந்துட்டு போனதையோ இவர் போய் உதயநிதியை பார்த்ததையோ ஏத்துக்கல. அவங்க வந்து அதை வந்து ரொம்ப பெரிய ஒரு தப்பான ஸ்டாண்டா தான் பார்த்தாங்க. உதயநிதி ஸ்டாலினோட அந்த ஊர் புறம் பயணிக்கிறாரு, நடந்து போறாரு. எங்க போய் பாக்குறாரு? யாரு எந்த இடத்துல போய் பாக்குறாரு? கனலரசன் தானே கூட்டு போறாரு உதயநிதியும் வீட்டுக்குள்ள, வாசல்ல இருந்து வீட்டுக்குள்ள வந்து திருப்ப கொண்டு எந்த ஊர்ல நடந்து போயிட்டு இருக்காரு? சரி, இல்ல இருந்த கேட்டஸே பாதி பேர் வெளில வந்து தாமோன் பர்சன் மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர் போய் பாக்குறாரு கனலரசன். காடுவெட்டிக்கு போனாரா இல்லையா உதயநிதி? காடுவெட்டிக்கு வந்தவங்க எல்லாம் டிஎம்கே ஆளுங்க. சரி, மாவீரன் மஞ்சள் படையில இருந்தவங்க வரல. கனலரசன் தொடர்ந்து திமுக உடைய நெருக்கமா இருக்காருன்னா அதை வந்து உங்களுடைய வன்னிய சமூக இத்தனை வருஷம் இந்த குடும்ப பட்ட கஷ்டம் தெரியல, அப்ப வந்து மாவீரன் ஒரு புகழ் தெரியல. உதயநிதிக்கு இப்ப பாதுகாப்பு வரனா நண்பனா நிக்கிறார் கனலரசன். ஆனா நீங்க உதயநிதிக்கு பாதுகாப்பு கனலா வேணா இருக்கலாம். சரிங்களா, நான் என்ன கேக்குறேன், மனோஜ் வந்து உதயநிதி வந்து உதயநிதி வந்து கனலரசன் வலது பக்கம் நிக்க வச்சு இடது பக்கம் வந்து மனோஜ் நிக்க வச்சிருக்கோம். நான் நிக்கவே மாட்டேன், நான் நிக்கவே மாட்டேன். எப்படி நிப்பேன்? வந்து மாலை போட்டு போனாங்கல்ல, மாலை போட்டு போனதுக்கு அப்புறம் தயநிதி மாறன் என்ன சொன்னாரு, இந்த போராட்டம் வந்து சும்மா டூப்ளிகேட் போராட்டம், ட்ரெயினை வந்து பிளான் போட்டு அவங்க நிறுத்தி ஃபர்ஸ்டே நிறுத்திட்டு போய் நிற்கிறாருங்க. இங்கே வந்து ஓட்டு வேணும் மாலையும் போடுவீங்க, அங்கே போய் நீங்கள் எங்கள் போராட்டத்தை கொச்சப்படுத்துவீங்களா? இங்கே பாமக போராட்டத்தை அவர் சொல்கிறாரு. பாமக போராட்டம் வன்னியரோட போராட்டம் அது. போராட்டம் எதுக்கு நடந்தது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போராட்டம் நியாயமானது. பெருங்கலத்தூர் கல்வி சொன்னது வன்னிய வன்னிய சமூக மக்கள் தான்றீங்க. டாக்டர் ராமதாஸ் இல்ல, அது இந்த இவர் ஒத்துக்க மாட்டார், அன்புமணி ஒத்துக்காம போனாரு. அவர் அவர் என்ன இங்க கேட்டஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிருக்காரு? அவர் இதுக்கு முன்னாடி எந்த விதத்துல ஒரு எங்க ஒரு லீடரா நின்னு யாரோ வந்து எங்களுடைய பாமக கொடியை பிடிச்சிக்கிட்டு கல் எறிஞ்சிட்டாங்கன்னு அவர் சொல்றாரு. அதுதான் சொல்றேன், அவர் லீடரே கிடையாது. சரிங்களா, அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீங்க வேணா லீடர்னு சொல்வீங்க, அவர் லீடரே கிடையாது. ஒரு லீடர்னா
கேட செய்யற தப்ப ஏத்துக்கணும், அவன் செய்யற நல்ல விஷயத்தையும் பாராட்டணும். அவர் தான் உண்மையான லீடர், அவர் லீடரே கிடையாது. லீடரா இருந்திருந்தானா? ஆமா, அவங்க வந்து இத்தனை வருஷம் இருந்த பிரச்சனை எல்லாம் அவங்க கல்லடிச்சாங்க, அவங்க இத்தனை நாள் அழுத்தப்பட்டிருக்காங்க, அதோட வெளிப்பாடா கூட்டணி பேச்சுவார்த்தை கூட அப்புறம் வச்சுக்கலான்றார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அதுதாங்க நான் சொல்றேன், அவர் லீடரே கிடையாது. இவங்க பெட்டி பேரத்துக்காக இவங்க வந்து கூட்டணியை கூட அப்புறம் வச்சுக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்றாங்க. என்ன பேச, ரெண்டு முக்கிய அமைச்சர்கள் நேரா தயலாபுரம் தோட்டத்துக்கு போறாங்க. என்ன பேசினாங்கன்னு எதாவது லைவா போட்டு காமிக்க முடியுமா உங்களால? இவர் கூட்டணி பத்தி தான் பேசுறாரு, ஐ மீன் போராட்டத்தை பத்தி தான் பேசுறாருன்னா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களா? உங்களுக்கு தெரியுமா? இல்லையா? ஐயோ, அது எல்லாமே நான் தான் சொல்றேன். ஒரு எலெக்ஷன், ஒரு எலக்டோரல் டிராமா தான் அது. பவர் பாலிடிக்ஸ்க்காக அவங்க பண்ற விஷயம் தான். பவர்ன்றது எப்படின்னா, அவங்களுக்கு காசு வந்தா போதும். இன்னைக்கு நீங்க அவங்களுக்கு 1000 கோடி 600 கோடி பேசி செட்டில் பண்ணுங்க, நாளைக்கே போராட்டத்தை விட்டு போயிடுவாங்க. அவங்க ஒரு ஒரு நாள் சொல்றாங்க, அவங்க ஒரு ஒரு நாள் மாத்திட்டு வராங்க. சொல்ல பாருங்க, நேற்றைக்கு சொல்றாரு, குஜராத்தை பாருங்கள், மராட்டியத்தை பாருங்கள், பாட்டாளி இளைஞர்களே, இடஒதுக்கீட்டுக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. இடஒதுக்கீட்டுக்காக அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? போராட்டம் வெளியில நம்மளுடைய போராட்டம் வந்து இளைஞர்கள் தூண்டி விட்டு அன்னைக்கு ட்ரெயின்ல கல் அடிச்சான், ட்ரெயின் நின்றுச்சு, ட்ரெயின் நிக்காம ஏறி போயிருந்தா அந்த குடும்பத்துக்கு யார் பாதுகாப்பு? ஏற்கனவே செத்து போன 25 குடும்பத்துக்கே இவங்க ஒண்ணுமே செஞ்சல. இன்னைக்கு ஒருத்தர் செத்தானா என்ன பண்ணுவாங்க? கல் அடிச்சவனே ஏன் சமுதாயத்தை சேர்ந்தவன் இல்ல, ஏன் கட்சிக்காரன் இல்லன்னு போயிட்டாங்க. அவன் செத்துருந்தானா யார் பாத்து
இளைஞர்களை பொங்குங்கன்றீங்க. பொதுவாகவே சத்திரிய சமுதாயம், நாங்கள் வந்து பெரிய சமுதாயம்னு பேசுகிற ஆளுங்க வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் வந்து கத்தியில் பேசுவோம், கம்பல பேசுவோம் அப்படின்னு ஒரு அந்த ஒரு பிராண்டிங் அப்படியே ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு சாதாரண போராட்டத்துக்கு கூப்பிட்டதுக்கு போய் ட்ரெயினை நிறுத்திட்டாங்க. அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்தவங்க. இவங்க பொங்குங்க பொங்குங்கன்னு அவங்க போய் எங்கேயாவது ஏதோ பெரிய பிரச்சனை பண்ணிடுறாங்க. ஒரு ட்ரெயினை கொளுத்திடுறாங்க, பஸ்ஸை கொளுத்திடுறாங்க, இதெல்லாம் பண்ணிட்டா இவங்க பொறுப்பேற்றுப்பாங்களா? ஆஃப்டர் ஆல் ஒரு 20 பேர் சேர்ந்து கல் அடிச்சு ஒரு ட்ரெயினை நிறுத்தின விஷயமே இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவரு எப்படி இந்த போராட்டத்துல வந்து இன்னொரு 30 பேர் 40 பேர் சாகணும்னு ஆசைப்படுறாரு அவரு? செத்துட்டா அதுக்கு இவங்க பொறுப்பேற்றுப்பாங்களா? இந்த முறை தீர்க்கமா சொல்லியிருக்காங்க. என்ன தீர்க்கமா சொல்லி? கூட்டணி பேச்சு வரதெல்லாம் கிடையாது. முதல்ல தீர்க்கமா கூட தான் சொன்னாங்க, பார் உள்ளவரை கடல் உள்ளவரை நாங்க இரண்டு திராவிட கட்சிகளுக்கு கூட கூட்டணி கிடையாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட்டணி வைக்கலையா? என்னோட குடும்பத்தை சார்ந்து யாராவது ஒருத்தவங்க வந்து அரசியல்ல வந்தாங்கன்னா என்ன கட்டி வச்சு சவுக்கால் அடிங்கன்னாங்க. நிறைய பேர் சவுக்கால தேடிட்டு இருக்காங்க. எங்க போயிட்டாரு? என்ன பண்ணிட்டாங்க? இன்னைக்கு அந்த போராட்ட காலத்தை அவர் வீரியமா வச்சுக்கிறாரு. அந்த இடஒதுக்கீடு எப்படியாவது பெற்று தந்து வரலாற்றுல இடம் பிடிக்கணும்னு 87ல நடந்த போராட்டம் நடந்துச்சு. 87ல நடந்த போராட்டத்துல இவங்களை வந்து வீக்கெண்ட் வாலிபர் தான் சொல்லுவாங்க. வாரத்துல அந்த சாட்டர்டே சண்டே மட்டும் வந்து கலந்துட்டு இவர் போயிடுவாரு. ஒட்டுமொத்த போராட்டத்தையும் ஒரு கையில தூக்கி தாங்கி எல்லாம் நடத்தலாம் கிடையாது. அப்படி நடத்திருந்தாருன்னா அப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்தும் போது இவர் என்ன பண்ணார்? 2 வருஷம் எதுக்கு அமைதியா இருந்தாரு? அதுக்கப்புறம் திருப்ப டிஎம்கே ஆட்சி வரும்போது தானே இடஒதுக்கீடு. பேட்டியை பாக்குறவங்க என்னென்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? இதெல்லாம் கேட்கறதுக்கு மனோஜுக்கு தார்மீக உரிமை முதல்ல இருக்கா? முதல்ல நீங்க குடும்பமா ஒண்ணு இருந்தீங்களா? நீங்க ஒரு கனலரசன் ஒரு இயக்கம், நீங்க ஒரு கட்சி, கருத்து ஏற்பாடு இருக்க கூடாதா? பாமக குரு குடும்பத்துக்கு இந்த மாதிரி பிரிஞ்சிருந்தா எப்படி இந்த மக்கள் ஏத்துப்பாங்க? குறைஞ்சபட்சம் நீங்க சொல்றீங்க பத்தீங்களா, எங்களுடைய சமுதாய மக்களின் பாதுகாப்பு நாங்கன்னு சொல்றீங்கல்ல, அவங்கள வந்து தவறான வழி கொண்டு போறாங்க பாமக அப்படின்றீங்க. இதெல்லாம் கேள்வி கேட்கறது நீங்க முதல்ல ஒன்னா இருந்தீங்களான்னு கேட்பாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்களே ஒன்னா இல்லைன்னு தான் இப்ப பேச போறாங்க. நான் என்ன கேட்கறேன், இவ்வளவு பிரச்சனை நடந்தது திமுக நோக்கி அவர் போறாருன்றீங்க, அது எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி தான் வார்த்தை பிடிக்கலன்னு நான் சொல்லவே இல்ல. சரி, எனக்கும் திமுகவுக்கும் எந்த பர்சனல் பிரச்சனையுமே கிடையாது. எனக்கும் பாமகவுக்கும் எந்த பர்சனல் பிரச்சனையும் கிடையாது. ரெண்டுமே சமுதாய சார்ந்த. இதுக்கு நீங்க டாக்டர் ராமதாசை போய் பாமகவோடு உட்கார்ந்து பேசிருக்கலாமே. அது நடந்திருந்தாலும் அதெல்லாம் எத்தனை வாட்டி ட்ரை பண்ணிட்டோம். அவர் உள்ள இருந்துகிட்டே நாங்க ஆள் உள்ள இல்லைன்னு வெளில சொல்லி அனுப்பிச்சவங்க. சரிங்களா, அவங்க யாரையும் உட்காந்து பேசலாம். மாமா பயணிச்ச இடத்துல உங்களால பயணிக்க முடியாம போயிருச்சு பாத்தீங்களா? இப்ப எதிர்முக மாமா பயணிச்சதே அவங்களுக்கு, அவங்க எல்லாரும் எதிர்நீச்சல் போட்டுதான் பயணிச்சாரு. சரிங்களா, அவரோட வளர்ச்சி பிடிக்காம தான் அவங்கள, அவங்களோட மறைவுக்கே இவங்க தான் காரணம். சரிங்களா, அப்படி இருக்கும்போது திருப்ப அதே குடும்பத்துல இருந்து அதே ஊர்ல அந்த காடி வெட்டின்ற பேரோட இன்னொருத்தர் வளர்றத அவங்க எப்படி ஏத்துப்பாங்க? கனலரசன் வளர்றதா இருக்கட்டும், இல்ல அந்த குடும்பத்துல வேற யாராவது வளர்றதா இருக்கட்டும், அதை எப்படி ஏத்துப்பாங்க? அந்த ஒரு அடையாளமே அழியணும்.
அன்புமணி ராமதாஸ் அவர்களை மீறி அங்கே வேற எந்த பேரும் ஒழிக்க கூடாதுன்றதுதான் அவங்களோட எண்ணமே. அப்படி இருக்கும்போது எப்படி இன்னொருத்தர் போய் உட்காந்து பேச, சரி எங்களோடுங்க, இதுக்கு முன்னாடி திரு வீரப்பனார் அவர்கள் இருந்தாங்க, அவங்களோட மறைவுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தை அவங்க ஏன் இந்த பாடுபடுத்தினாங்க, அந்த குடும்பத்தை எடுத்து வழி நடத்தலாம்ல. இப்போ வந்து ஒரு சைடு வீரப்பனார் போட்டோ போட்டுக்கிறாங்க, ஒரு சைடு மாவீரன் போட்டோ போட்டுக்கிறாங்க, இதெல்லாம் இப்போ பண்ணுறவங்க அந்த குடும்பம் ஏன் உங்கள்ட்ட வேலைக்கு போச்சு? சரி நாங்கள் தான் வந்து தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் வந்து தெரியாமல் பண்ணிட்டோம், இல்லை வந்து நாங்கள் காசுக்கே பண்ணிட்டோன்னே வச்சுங்க. ஏற்கனவே லாஸ்ட் இன்டர்வியூல சொன்ன மாதிரி அவங்க கார் வாங்கி கொடுத்தாங்க, நகை வாங்கி கொடுத்தாங்கலாம் சொன்னாங்க நிறைய பேர். நான் தான் சொன்னேன் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க, எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியல. வீரப்பனாரோட ஃபேமிலியை ஏன் இவங்க கைவிட்டாங்க? அவங்களோட மனைவி கிட்ட கேட்டாலும் சரி, அவங்களோட மகள் கிட்ட கேட்டாலுமே சரி, அவங்களுமே அவங்கள பற்றி அசிங்கமாக தான் பேசுகிறாங்க. வீரப்பனார் குடும்பமாக இருந்தாலும் சரி, இந்த குடும்பம், இந்த சமுதாயத்தில் பெரிய பெரிய தலைவர்கள் வாழ்ந்த சமுதாயம் தான் அது. அத்தனை தலைவர்களுமே அழிச்சு தான் இவங்க மேலே வந்திருக்காங்க. எந்த தலைவருமே இவங்க தூக்கி பிடிச்சதில்ல. அவங்க வீட்டில் இருக்க சிலை, யார் யார் சிலை இருக்குது, கால்மார்க் சிலை இருக்குது, அம்பேத்கர் அவர்கள் சிலை இருக்குது, பெரியார் அவர்கள் சிலை இருக்குது, இதில் இவங்களோட கொள்கை தெரியுதா? சமுதாயத்தோட அடையாளமாக அங்கே என்ன வச்சுருக்காங்க? இல்லை நீங்கள் சொல்கிற தலைவர்கள் படம்லாம் இருக்கணுமா வேணாவா? நான் என்ன கேட்குறேன், இவங்க ஜாதி கட்சின்னு சொல்கிறீங்க நீங்கள், ஒன்றிணைந்து பணியாற்ற போறீங்களா இல்ல நீங்க பிரிஞ்சுதான் இப்படியேதான் செயல்பட போறீங்களா? ஒன்றிணைந்து நீங்களும் எல்லாமே இந்த எலெக்ஷனுக்காக நடக்கிற விஷயம் தாங்க. எதுவுமே வந்து அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் கனலரசனுக்கு சீட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களா திமுக? 17 இயர்ஸ்ல 18 இயர்ஸ்ல எப்படி சீட் கண்டெஸ்ட் பண்ண முடியும்? சரி கனலரசனுக்கு என்னதான் இப்போ வந்து அவருக்கு என்ன கிடைச்சிருக்கு திமுகவோட நெருக்கமா இருக்காரு? திரு ராமதாஸ் அவர்கள் எங்க இருக்காரோ அதற்கு எதிர்ப்பா நான் நிக்கணும்ன்ற ஸ்டாண்ட்ல அவர் நின்றுட்டு இருக்காரு. சரி ஆனா அந்த இடத்துல அவராது சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணார். இங்கே ஒருத்தர் ஒட்டுமொத்த பெண்ணிய இனத்துக்கே துரோகம் பண்ணுற ஒருத்தர் இருக்கார் இந்த கட்சியில். அங்கே போய் மேர்ஜ் ஆகிற விஷயம் தான் இந்த சமுதாய இந்த மக்களுக்கு பிடிக்கலன்ற, அதனால வந்த பிளவு தான் இது, வேற எதுவுமே கிடையாது. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி திரு மனோஜ் நான் கேட்கக்கூடியது, ஏன்னா வந்து முதல்ல நீங்கெல்லாம் ஒற்றுமையாக இருந்தீங்க கனலரசன், நீங்கள் குடும்ப ரீதியாக ஒற்றுமையாக தான் இருக்கும், அரசியலாக இப்போ பிரிஞ்சுட்டு. அரசியல் விஷயம் இந்த கருத்து சரியா இல்லாததுனால விலகி இருக்கும் அவ்வளோதானே வெளியே, அதுக்காக குடும்பமே எல்லாம் செதறி இருக்காங்கலாம் சொல்லுது. வீட்டுக்குள்ளேயே ரெண்டு கட்சி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ராமதாஸ் அவர்கள் இருக்காங்க, அங்கே வந்து அவரோட மாமனார் ஒரு கட்சியில் இருக்காரு, அவர் ஒரு கட்சியில் இருக்காரு, அவரோட சம்பந்தி ஒரு கட்சியில் இருக்காரு, ஆளாளுக்கு ஒரு கட்சியில் இருக்காரு, வேற ஒரு கட்சியில் இருக்கும். இதை வந்து நான் பெருமையாக சொல்லிக்க விரும்பல, அந்த ஒரு கருத்து முரண்பாடு இருக்கிறது பார்க்குற மக்கள் அப்படி தான் புரிஞ்சுப்பாங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க சொல்றீங்களே, நொடிக்கொரு முறை சொல்றீங்க, எங்களுடைய வன்னிய சமூக சொந்தங்கள் அவங்களை பாதுகாக்கணும்னு, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல அந்த சொந்தங்கள் வந்து 87 இடஒதுக்கீடு போராட்டம் நடந்தது, அதுக்கப்புறமும் அவங்க பட்ட கஷ்டங்கள் அவங்களுக்கு தெரியும், யார் யார் அவங்களுக்காக உண்மையா நின்னாங்கன்றதும் அந்த சொந்தங்கள் அனைத்து வன்னிய சொந்தங்களுக்குமே தெரியும். அவங்களே வந்து பார்த்து இப்போ என்ன நடக்குது, இத்தனை வருஷம் என்ன நடந்தது, இப்போ எலெக்ஷன் டைமில் திரு ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் என்ன செய்கிறாங்க, எப்படி எப்படிலாம் அவங்களோட ஸ்டாண்டை மாற்றுறாங்கன்றது அவங்களே பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். நான் இவங்களை நம்புங்க, இவங்களை நம்ப வேணாம், என்ன நம்புங்க, என்ன நம்ப வேணாம்லாம் சொல்ல. மிக்க நன்றி திரு மனோஜ், நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு குடிபிறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.